ஹே காய்ஸ், ஜூன் 29th, அதாவது நேற்றுலேருந்து ஒரு கிளிப்பு சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக சுற்றிகிட்ருக்கு. அந்த கிளிப்பில் நம்ம ஆந்தனி மெக்கேவோட கேப்டன் அமெரிக்கா, மிஸ் மார்வல், கேப்டன் மார்வல், ஆண்ட் மேன், வாஸ்ப் எல்லாருமே அல்ட்ரான் அண்ட் அல்ட்ரானோட அந்த ட்ரோன்ஸோட ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். வழக்கம் போல் நம்ம திருட்டுக்கொட்டு யூடியூபர்ஸ் அதை அவெஞ்சர்ஸோட 5th பார்ட் மூவிக்கான லீக்கு அப்படிங்கிற மாதிரி அதை அப்லோட் பண்ணிட்டாங்க. நம்ம பசங்களும் அதை நம்பி அது அவெஞ்சர்ஸோட 5th பார்ட் மூவி அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி, ப்ரோ அவெஞ்சர்ஸோட 5th பார்ட் மூவி லீக் ஆயிருச்சு, அதை பிரேக் டவுன் பண்ணி போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இன்னும் குறைகாலத்துக்கு எதெல்லாம் பிரேக் டவுன் பண்ண சொல்லுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அவெஞ்சர்ஸோட 5th பார்ட் மூவிக்கான காஸ்டிங் ஒர்க்கை கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணலங்க. அப்படி இருக்கும்போது அந்த மூவி எப்படி லீக் ஆகும்? ஆக்சுவலாக இந்த கிளிப்பு அவெஞ்சர்ஸோட 5th பார்ட் மூவிக்கான லீக் இல்லை, தோரோட 4th பார்ட் மூவியோட போஸ்ட் கிரெடிட்ஸிங் இல்லை, அண்ட் மிஸ் மார்வலோட கடைசி எபிசோடும் இல்லை. இப்படி தான் இந்த கிளிப்பை சோஷியல் மீடியாவில் புழுவிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் வரான் அவெஞ்சர்ஸோட 5th பார்ட் மூவி லீக்குன்றான், இன்னொருத்தன் வரான் தோரோட 4th பார்ட் மூவி போஸ்ட் கிரெடிட்ஸ்ன்றான், இன்னொருத்தன் வரான் மிஸ் மார்வலோட கடைசி எபிசோடு இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறான். இது எதுவுமே உண்மை கிடையாது. ஆக்சுவலாக இது ஜஸ்ட் ஒரு கிளிப்பு தான், இது மூவியில் வராது. டிஸ்னியோட டிஸ்னி விஷ் க்ரூஸ் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் இருக்குது, அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஈவெண்ட்டில் தான் இந்த கிளிப்பை போட்டு காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் கூட போட்டு காட்டுவாங்க. அந்த கப்பலில் நீங்கள் டிக்கெட் எடுத்து பயணம் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில், அந்த கப்பலில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் இந்த ஒரு குட்டி கிளிப்பை உங்களுக்கு போட்டு காட்டுவாங்க. இது ஒரு குட்டி மூவி மாதிரி, கிட்டத்தட்ட 13 நிமிஷம் இருக்கும். இந்த மூவிக்கு அவங்க அவெஞ்சர்ஸ் குவாண்டம் என்கவுண்டர் அப்படிங்கிற மாதிரியும் பேர் வச்சுருக்காங்க. இந்த குட்டி மூவிக்கு ஆல்ரெடி ட்ரெய்லர் வந்துருச்சுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரெய்லர் வந்துருச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இந்த அவெஞ்சர்ஸோட குவாண்டம் என்கவுண்டர் எம்சியோ கேனோனில் சேராதுங்க. இது எந்த மூவியோடவும் லிங்க் ஆகாது. ஜஸ்ட் ஒரு ஃபேன் ஈவெண்ட்டுக்காக, ஃபேன்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட சின்ன கிளிப்பு தான். டிஸ்னியோட கப்பலில் நீங்களும் டிக்கெட் எடுத்து பயணம் பண்ணிங்கன்னா உங்களாலேயும் இந்த கிளிப்பை டைரெக்டாகவே பார்க்க முடியும். ஒரு ஃபேன் ஈவெண்ட் வச்சு அதில் போடுவாங்க, இல்லை நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் போடுவாங்க. கிட்டத்தட்ட $500 ஒரு பர்சனுக்கு, ஒரு நைட்டு நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா $500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அங்கே கிடைக்கும். ஜூன் 29th, அதாவது நேற்று தான் இந்த கப்பல் அஃபிஷியலாக சர்வீஸ்க்கு வந்திருக்கு. அந்த குட்டி கிளிப் ஒரு 13 நிமிஷம் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிதுன்னா பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும். எனக்கு கிடச்சிதுன்னா லிங்க்கை ஷேர் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், இது அவெஞ்சர்ஸோட 5th பார்ட் மூவி லீக்கு கிடையாது, மிஸ் மார்வலோட கடைசி எபிசோடும் கிடையாது. டிஸ்னியோட கப்பலில் போட்டு காட்டுற ஒரு சின்ன கிளிப், அதாவது அங்கே வர கஸ்டமர்ஸ்க்கு, சாப்பிட வர கஸ்டமருக்கு, அந்த கப்பலில் பயணம் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு போட்டு காட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குட்டி அவெஞ்சர்ஸ் மூவி.